தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தினேஷ் ஆப்டர் மரணத்தில் தொடரும் மர்மம், கொலைக்கான ஆதாரம் தொடர்பில் வெளியான தகவல். நாட்டில் 40,000 தாதியர்களுக்கு ஏற்பட்டுள்ள நிலை, அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கோட்டாபய வீட்டிற்கு அருகில் ஏற்பட்ட குழப்ப நிலை வெளியான காரணம். அரசு ஊழியர்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம், குறைவடையும் மாதாந்த சம்பளம். மீண்டும் சமர்ப்பிக்கப்பட உள்ள மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பான அமைச்சரவை பத்திரம். இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு. இலங்கைக்கு உதவுவது ஆபத்தால் 182 பொருளியல் வல்லுநர்கள் விடுக்கும் எச்சரிக்கை. டாலருக்கு பதிலாக இந்திய ரூபா. கஞ்சாவுடன் கைதான காவல்துறை உயர் அதிகாரி எஸ்டிஎஃப் அதிரடி. தனித்து களமிறங்கும் யானை. இனி விரிவான செய்திகள். பிரபல தொழிலதிபர் தினேஷ் ஆப்டரின் மரணம் குறித்து போதிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெறாத நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக உறுதிப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தினேஷ் ஆப்டர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதனை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும், இது தொடர்பாக நடத்தப்பட்ட மாஜிஸ்ட்ரேட் விசாரணையின் போது கூட அத்தகைய கருத்தை தெரிவிக்கவில்லை என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. December 15 அன்று ஷாப்டரின் மரணம் தொடர்பாக டிஎன்ஏ சோதனை மற்றும் மாதிரிகள் பெறப்பட்ட நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதனை உறுதிப்படுத்த எவ்வித ஆதாரமும் இல்லாத சூழ்நிலையில் இதுபோன்ற கருத்து உருவாகியுள்ளதாக சம்பந்தப்பட்ட துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் ஷாப்டரின் மனைவி, குடும்ப உறுப்பினர்கள், அவரை காப்பாற்ற சென்ற அவரது நெருங்கிய அதிகாரி, பொரளை மயானத்தில் ஊழியர்கள், ஷாப்டரின் வர்த்தக நிறுவனங்களுக்கு நெருக்கமானவர்கள் உட்பட சுமார் 145 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும், மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அவர் பொரளை மயானத்திற்கு சென்று தற்கொலை செய்து கொண்டதற்கான எவ்வித ஆதாரமும் இல்லை என்றும், அறிக்கைகள் மற்றும் அறிவியல் முடிவுகளின் அடிப்படையில் அவரது மரணம் குறித்து ஒரு குறிப்பிட்ட முடிவை எட்ட முடியவில்லை என்றும் அந்த வட்டார தெரிவித்துள்ளன. இதேவேளை உட்கார்ந்திருக்கும் போது கழுத்தை நெரித்தால் ஏற்படும் மரணங்களில் பெரும்பாலானவை கொலைகள் எனவும், ஒருவர் கயிற்றில் தொங்காமல் அமர்ந்திருக்கும் போது கழுத்தை நிறுத்தி மரணங்கள் ஏற்பட்டதை பிரேத பரிசோதனை செய்த அனுபவங்கள் இருப்பதாகவும், அவை அனைத்தும் கிட்டத்தட்ட கொலைகள் என்றும் கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் சான்ன பெரேரா கூறினார். தாதியர் சேவையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சர் முன்வராமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட அகில இலங்கை தாதியர் சங்கம் தீர்மானித்துள்ளது. கொழும்பு பொது நூலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட கூட்டத்தில் இலங்கை தாதியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் HMSP மடிவத்து இந்த தகவலை வெளியிட்டார். எதிர்வரும் 12ஆம் தேதி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தாதியர் தொழிலில் ஈடுபட்டுள்ள சுமார் 47,000 தாதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு பதில் வழங்காமை, நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பாதிக்கப்பட்ட தாதியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவது, தாதியர் வெற்றிடங்கள் போன்ற பல பிரச்சினைகள் உள்ளன. வங்கிக் கடன் தவணை அதிகரிப்பு, மின்கட்டண உயர்வு, நியாயமற்ற சம்பள குறைப்பு, இத்தகைய சூழ்நிலையில் பணிபுரியும் செவிலியர்களின் பதவி உயர்வு, தாமதம் போன்ற காரணங்களால் அவர்களின் துன்பம் மேலும் அதிகரித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் இல்லம் அமைந்துள்ள மிரிகாடு ஜெஸ்வெல் பிளேஸ் சந்தையில் பாதுகாப்பு கடமையில் இடையே போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் சக போலீஸ் சார்ஜன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சி செய்த சம்பவம் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் இல்லத்திற்கு செல்லும் வீதியில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் கடமையில் ஈடுபட்டிருந்த போது உறங்கியுள்ளார். போலீஸ் சார்ஜன்ட் அது தொடர்பில் பலமுறை எச்சரித்து கடமையில் அக்கறையுடன் செயற்படுமாறு அறிவுரை கூறியுள்ள நிலையில், ஆத்திரமடைந்துள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் T56 ரக துப்பாக்கியை போலீஸ் சார்ஜன்ட் பக்கம் திருப்பி தாக்க முற்பட்டதாகவும், பின்னர் போலீஸ் பரிசோதகர் கூச்சலிட்டு துப்பாக்கியை பறித்து சென்றதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 4 வருடங்களுக்கு முன்னர் போலீஸ் திணைக்களத்தில் சேவையில் இணைந்து கொண்டவர் எனவும், 25 வயதான பொல்பித்திகம் பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் என்று விசாரணைகளில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் நுகேகொட நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மிரிகான தலைமையகம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கான மேலதிக நேரம், பணி மற்றும் மேலதிக கொடுப்பனவுகளை குறைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. அரசாங்க செலவினங்களை முகாமைத்துவப்படுத்தும் நோக்கில் இதனை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக பொது நிர்வாக உள்நாட்டலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் நீல் பண்டார ஹபுகின்னு தெரிவித்தார்.
அரசாங்க ஊழியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் மேலதிக நேரம் மற்றும் மேலதிக கொடுப்பனவுகள் சிக்கன திட்டத்தின் கீழ் முழுமையாக குறைக்கப்படாது. ஆனால் சில வரம்புகளுக்கு உட்பட்டதாக மாற்றப்படும் என்று செயலாளர் குறிப்பிட்டார். அதற்கமைய குறைக்கப்பட வேண்டிய மேலதிக நேரம் மற்றும் மேலதிக கொடுப்பனவுகள் தொடர்பில் கலந்துரையாடி எதிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது குறித்து அமைச்சரவை பத்திரம் இன்றைய தினம் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மின்வளம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இந்த அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்க உள்ளார். இதற்கு முன்னர் இரண்டு தலைவர்கள் மின்சார கட்டண அதிகரிப்பு குறித்து அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்திருந்தார். இந்த அமைச்சரவை பத்திரம் குறித்த தீர்மானத்தை ஒத்திவைப்பதாக கடந்த இரு சந்தர்ப்பங்களிலும் தீர்மானிக்கப்பட்டது. இன்றைய தினம் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டாலும் மீண்டும் இதுகுறித்த தீர்மானம் எடுக்கும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்படும் என்று அரசாங்க வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த யோசனைக்கு சில அமைச்சர்கள் அதிருப்தி வெளியிட்டு வருவதனால் இவ்வாறான நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தறை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமா வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. பெற்ற கடனை திருப்பி செலுத்தாததன் பின்னர் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஹெச் நிதிகள் மற்றும் பிற தனியார் முதலீட்டாளர்கள் முக்கியமான உதவியை வழங்குவது தொடர்பில் சுமார் 182 பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தி கார்டியனுக்கு அனுப்பிய அறிக்கையில் அவர்கள் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். எனவே இந்த ஹெச் நிதியும் ஏனைய தனியார் முதலீடுகளும் இலங்கையை மோசமான நிலைக்கு செல்லவே வழிவகுக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டினர். ஹெச் நிதி என்பது ஒரு கூட்டு முதலீட்டு நிதியாகும். இது ஒப்பீட்டளவில் திரவ சொத்துக்களில் வர்த்தகம் செய்வதற்கு உதவுகிறது. ஹெச் நிதிகள் மாற்று முதலீடுகளாக கருதப்படுகிறது. இந்த நிதிகள் நிரந்தர முதலீட்டு திட்டங்களாக அமையாமல் தேவையான போது முதலிடவும் தேவையான போது திரும்ப பெற்றுக்கொள்ளவும் வசதி அளிக்கின்றன. அத்துடன் இலங்கையிடமிருந்து அதிக வட்டி வருமானத்தையும் பெற்று வருகின்றன. இந்த நிலையில் குறித்த பொருளாதார வல்லுநர்கள் இலங்கையில் பொருளாதார முயற்சிக்கான வாய்ப்பை வழங்க விரிவான கடன் ரத்து மற்றும் மறுசீரமைப்பு தேவை என்று வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் கடன் நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச சமூகத்தின் விருப்பத்தின் சோதனையை இலங்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுவேளை இந்திய பொருளாதாரம் நிபுணர் ஜெயதி கோஷ் அதிகம் விற்பனையாகும் புத்தகமான கேபிட்டலின் ஆசிரியர் தோமஸ் பிக்கெட்டி மற்றும் கிரேக்கத்தின் முன்னாள் நிதியமைச்சர் யானிஸ் வரூஃபாகிஸ் உள்ளிட்ட குழுவினர் முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் ஹெச் நிதிகள் போன்ற தனியார் கடன் வழங்குபவர்கள் இலங்கை மறுசீரமைப்பு தொடர்பான ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவதை தடுப்பதாக தெரிவித்துள்ளனர். நாட்டில் டாலர் கையிருப்பு குறைவடைந்துள்ளமையினால் இந்திய ரூபாவை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகிறது. இதற்கமைய முட்டை இறக்குமதியின் போது டாலரை செலவிடாமல் இந்திய ரூபாவை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதேநேரம் முட்டை இறக்குமதிக்காக சர்வதேச விலை அடிப்படையிலான விலை மனு கோரல் நடவடிக்கை இன்றுடன் இறுதி செய்யப்படும் என்று வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ அண்மையில் தெரிவித்திருந்தார். முட்டை இறக்குமதி தொடர்பான பணிகள் அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தினூடாக முன்னெடுக்கப்படும் நிலையில் 20 மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ஆசிரி வலிசுந்தர் தெரிவித்துள்ளார். அதில் முதல் கட்டமாக 5 மில்லியன் முட்டைகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பனராகலை வளையத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சிசிரகுமார கஞ்சா செடிகளுடன் காவல்துறை விசேடாதரி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்தார். போலீஸ் விஷேட அதிரடி படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவர் நேற்று இரவு அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். சந்திக்க நபர் கைது செய்யப்பட்ட போது 350 உலர்ந்த கஞ்சா செடிகள் மற்றும் உலோகங்களையும் தேடும் ஸ்கேனர் இயந்திரத்தையும் காவல்துறை விஷேட அதிரடி படையினர் கைப்பற்றினர். கைப்பற்றிய கஞ்சாவின் எடை சுமார் 15 கிலோகிராம் என்று அதிரடி படையினர் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமது கட்சி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிடும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டாரு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து போட்டியிடுவதற்கு சில உள்ளூராட்சி சபைகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் அவ்வாறு இல்லாத உள்ளூராட்சி சபைகளுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி தனித்து போட்டியிடும் என்று குறிப்பிட்டார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்புமனுக்கள் கோரப்பட்டுள்ள நிலையில் தற்போது வேட்பாளர்களின் பெயர் விவரங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.